பேலஸ்டின் அதாவது ஹமாஸுக்கு யார் ஆதரவு கொடுக்க முடியுமா? ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்குது, அது மட்டும் இல்லை ஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஹூதிகள் இந்த இவங்க தான் ஹூதிகள் சரிங்களா. ஸோ இவங்க வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது. ஸோ இவங்க கிட்டே வந்து ஈஸியாக மோதல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒரு ரகசிய அமைப்பு இருக்கு சரிங்களா, ஹிஸ்புல்லா சரிங்களா. இப்போ வந்து இஸ்ரேலில் இன்னொரு நாட்டில் வந்து முக்கியமான ஒரு இது ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹூதிகள் இன்னொரு நாட்டில் வந்து ஒரு மறைமுகமான அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல் இந்த ஹூதிகள்னு சொல்கிறாங்க ஒரு அமைப்பு சரிங்களா. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹவுத் ரெபிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வணிக கப்பல் சரிங்களா, இந்த வணிக கப்பலை வந்து இந்த ஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும், வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும், எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். அதாவது இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் மோதல் போயிட்டுருக்கு, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இஸ்ரேலில் ஹமாஸ் வந்து பயங்கரமாக தாக்குதல் தொடுத்துறாங்க, ஆனால் அதே மாதிரி பாலஸ்தீன் மக்களை அங்கே உள்ள சக மக்களை வந்து துன்புறுத்தி உயிரை கொள்றது, ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்பாவி மக்களை போய் அடித்து கொள்கிறாங்க நம்ம இஸ்ரேல் சரிங்களா. இது வந்து வீரமே கிடையாது, கோழைத்தனம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலுக்கு யார் வந்து ஆதரவாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சரிங்களா, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா தான் ஆதரவாக இருக்காங்க. அமெரிக்கா தான் வந்து வெப்பன்ஸை கொடுத்து நீங்கள் போய் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா தான் ஆதரவாக இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல யார் வரா பார்த்தீங்கன்னா, இப்போ பாலஸ்தீன் அதாவது ஹமாஸுக்கு யார் ஆதரவு கொடுக்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்குது, அது மட்டும் இல்லை ஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஹூதிகள் இந்த இவங்க தான் ஹூதிகள் சரிங்களா. ஸோ இவங்க வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட வந்து ஈஸியாக மோதல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து ஒரு ரகசிய அமைப்பு ஒன்று இருக்கும் சரிங்களா, ஹிஸ்புல்லா சரிங்களா. இப்போ வந்து இஸ்ரேலில் இன்னொரு நாட்டில் வந்து முக்கியமான ஒரு இது ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹூதிகள் இன்னொரு நாட்டில் வந்து ஒரு மறைமுகமான அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல் இந்த ஹூதிகள்னு சொல்கிறாங்க ஒரு அமைப்பு சரிங்களா. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹவுத் ரெபிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வணிக கப்பல் சரிங்களா, இந்த வணிக கப்பலை வந்து இந்த ஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து கடத்திருக்காங்க. ஸோ அந்த கப்பலை நீங்கள் பார்க்கணுங்களா. ஸோ இதுதான் அந்த கப்பல் சரிங்களா, ஏமன்ஸ் ஹவுதி ரெபிள்ஸ் சரிங்களா, இந்த கப்பல் பேர் சரிங்களா. ஸோ இந்த கப்பல் வந்து இப்போ பெரிய பெரிய வணிக கப்பல் சரிங்களா, பெரிய பெரிய ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து வணிகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட சரிங்களா, எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வணிகம் ரொம்ப முக்கியம். இந்த எக்கனாமிக் லெவலில் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில வந்து வணிகம் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதை ஒவ்வொரு நாடும் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னும் அணைக்க முடியும், தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ இந்த ஹமாஸ் அப்புறம் ஹமாஸாக இருக்கட்டும், ஹூத்திகளாக இருக்கட்டும், அண்ட் இந்த இஸ்புல்லாக இந்த அமைப்பாக இருக்கட்டும், ஸோ உலக நாடுகள் எல்லா நாடுகளும் வந்து இப்போ ஹமாஸுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ரஷ்யாவாக இருக்கட்டும், ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்தது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை, வடகொரியாவாக இருக்கட்டும், வடகொரியாட்டெலாம் மோதல முடியாது. ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து வடகொரியாட்டெலாம் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, வடகொரியாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குண்டு வச்சுட்டு இருக்கான். ஸோ என்கிட்டலாம் பேச நினைச்சானே அவனை போட்டு தெளிவான் அப்படின்னு இருக்கான். ஏன்னா அங்கே யார் ஆட்சி பண்ண ஹிம் ஜாம்பன் தான் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க சரி, தெரிஞ்ச விஷயம்னா. ஏன்னா இப்போ வடகொரியா வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா, அந்த நாடு. ஆனால் அந்த நாட்டில் வந்து இருக்கிற எல்லா வனமும் இருக்குது, அந்த மட்டும் இல்லை உண்மையை சொல்லி அவர் நம்மளோட வீட்டுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ வடகொரியாவில் வந்து அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் இப்போ பாராட்டி ஆகணும். இப்போ அப்படிப்பட்ட வடகொரியா கிம் ஜாம்பேனே வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமும் கூட சரிங்களா. இப்போ இந்த சமயத்தில் வந்து ஐநா வந்து இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வந்து இன்னும் முடிக்கலையா அப்படின்னு எழுத வரலையான்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த முயற்சி வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கு சரிங்களா, தோல்வி மட்டும்தான் அடைஞ்சிருக்குது. ஸோ இப்போ அந்த இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, வன்முறையை கண்டு இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, பாலஸ்தீன் வந்து அவங்களோட தாய் இடம் சரிங்களா, ஆனால் இஸ்ரேல் வந்து அங்கே வந்து குடிப்பு வந்தவங்க தான். ஆனால் இப்போ இந்த இஸ்ரேலில் உள்ள மக்கள் வந்து பாலஸ்தீன் இடத்த வந்து எங்களுக்கான இடம், ஸோ அது வந்து நீங்கள் அங்கே இருக்கிற இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் மக்களை வந்து துரத்துறாங்க சரிங்களா. அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க இது வரைக்கும், இஸ்ரேல் மக்கள் வந்து பாலஸ்தீன் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து போர் வீரர்கள் அதாவது ஆர்மி சோதியஸை போய் அடிக்கிற பாலஸ்தீன் ஹமாஸை போய் அடிக்கிற
அங்கே உள்ள பொதுமக்களை போய் அப்பாவி மக்களை போய் அடிக்கிறாங்க, பச்சினம் குழந்தைகளை கூட அடித்து கொள்றாங்க, கொள்றாங்க. மனிதாபிமானமே இல்லை சரிங்களா. ஸோ இந்த சமயத்தில் வந்து யார் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஹூத்திகளில் இருக்கிற அமைப்பில் இருந்து ஒரு ஸ்போக்கன் பர்சன் அவங்க சரிங்களா, அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாத்யா சரியா சரிங்களா. இவர் வந்து அதாவது இவர் தான் சரிங்களா, யாத்யா சரியா இவர் தான். ஸோ இவர் வந்து என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த ஏமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பவுன் கா ஷிப்பை நாங்கள் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடத்தப்பட்ட இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சு வைக்கணும், பேலஸ்தீனை வந்து எனக்கு தனியான ஒரு நாடாக மாற்றணும், பேலஸ்தீன் மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து அனுசரிக்கணும் அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ சமீபத்தில் கூட இப்போ அதாவது ஐக்கிய நாடுகள் வந்து நிர்ணயிக்க போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன அப்படி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பேலஸ்தீன் நாடு வந்து பேலஸ்தீன் மக்களுக்கு தான் சொந்தமான நாடு அப்படின்னு அனுசரித்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியாவில் இப்போ எந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்களேன், நம்மளாம் தாங்குவோமா? முடியாது. நம்மளும் போராடுவோம் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ பேலஸ்தீன் மக்கள் வந்து உண்மையை பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் வெப்பனை வச்சு அவங்க இஸ்ரேலில் கதற வைக்கிறாங்க. ஸோ நம்ம நினச்சிருக்கோம் இஸ்ரேல் வந்து அவ்வளோ பெரிய நாடாக இருக்கும், வெப்பன் தான் பயங்கரமாக இருக்கும், டாப் 3 நாடுகளில் இஸ்ரேலும் இருக்குது, அதெல்லாம் தொட முடியாது. பட் அப்பேற்பட்ட நாடை வந்து அதாவது ஹமாஸ் போய் தொட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு காரணம் யார், இதுக்கு இந்த 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 ஒரு விஷயத்துக்கு யார் வந்து பவர் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அதாவது நெதன்யாவு சரிங்களா. நெதன்யாவு இவர் யாரும் பார்த்தா இஸ்ரேல் பிஎம் சரிங்களா. இவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரும் இப்போ இவர் நினைச்சாருன்னா அந்த போரை நிறுத்து வைக்கலாம் சரிங்களா. இவரும் அண்ட் ஜோ பைடனும் தான் காரணம். ஸோ ஜோ பைடன் வந்து வெப்பன் சப்ளை பண்ணுறாரு, இஸ்ரேல் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா, கொள்றாங்க, உயிர்களை கொள்றாங்க. ஸோ இந்த ஒரு பாவம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஃப்யூச்சரில் கூட இஸ்ரேல் அமெரிக்கா வளர்ந்தாலும், ஸோ இவங்க பண்ண இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த தவறு இருக்குல்ல, அந்த தவறு வந்து என்றைக்கும் மங்காது. ஸோ ஒரு மங்காத கரையாத எந்த ஒரு விஷயம் இருக்குமே தவிர, ஸோ அவங்க எவ்வளோ பேர் நாடாக இருக்கட்டும், வல்லரசு நாடாக இருக்கட்டும், அதாவது இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும் அண்ட் அமெரிக்க மக்களாக இருக்கட்டும், அவங்களே சொல்கிறாங்க சேவ் பாலஸ்தீன். இப்போ சமீபத்தில் கூட இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா விசஸ் அதில் வந்து அந்த மேட்ச் முடியும் போது அது இடையில வந்து விராட் கோலி வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து பாலஸ்தீன் கொடியை போட்டுக்கிட்டு பாலஸ்தீன் சேவ் பாலஸ்தீன் அப்படி ஒரு ஒரு ஸ்லோகன் போட்டு பனியனை போட்டுக்கிட்டு மோடி ஆட்சி அதாவது மோடி ரூல் பண்ணுறாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மோடி இருக்கிறது. ஸோ மோடி இருந்தும் அவர் உள்ளே வந்து விராட் கோலியை பார்த்து சேவ் பாலஸ்தீன் அப்படி ஒரு விஷயத்த வைக்கிறாரு. அவரோட பேர் வந்து ஜான் சரிங்களா. ஸோ அது அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கூட சரிங்களா. இந்தியாவும் சப்போர்ட் பண்ணணும். பட் ஆனால் நம்மளோட மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ் அதாவது நம்மளோட நரேந்திர மோடி சரிங்களா, அதாவது நம்மளோட நரேந்திர மோடி சரிங்களா, இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம பேலஸ்டீனுக்கு சப்போர்ட் பண்ணல, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மூலமாக இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச ஒரு விஷயம், நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டார் யாருக்குமே தெரில சரிங்களா. பட் ஆனால் இப்போ அவர் வந்து பேலஸ்டீனுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பைசா கொடுப்பாங்க, அப்படி அந்த ஒரு விஷயத்தில் வந்து பண்ணாரோ யாரும் இதோ தெரிய விஷயம் தெரியல. பட் ஆனால் இது வந்து மக்கள் எலெக்ஷனில் வந்து காட்டுவாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா அதில் வந்து தோல்வி அடைஞ்சாங்கல்ல, ஸோ ஜெய் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக போய் சங்கி சரிங்களா, எல்லாமே சங்கி பசங்க தான் இருந்தாங்க. பட் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆஸ்திரேலியாக்காரங்களை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க சங்கிகள்லாம். பட் தோல்வி அடைஞ்சது ஏதோ ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். ஸோ எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். பட் சங்கிகள்லாம் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னால் வந்து இந்தியா விசஸ் பாகிஸ்தான் நடந்துச்சு, அதுவும் சங்கிகள் உள்ள ஏரியாவில் நடந்துச்சு, அங்கேயும் அங்கே உள்ள பாகிஸ்தான் மக்களை வந்து என்னென்ன பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க தெரிஞ்ச விஷயம் நம்மளோட வீடியோவில் போட்டிருப்போம் சரிங்களா. அந்த மாதிரி விஷயம் நடக்கலை, நல்ல விஷயம் தப்பிச்சேன், காட் காட் பிளஸ் யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹமாஸ் சரிங்களா, அந்த ஹமாஸ் அப்போ அந்த ஸ்போக்கர் இருக்கார்ல யாத்யா சரியா அப்படின்னு சொல்லவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருவாங்க. القوات المسلحة اليمنية تجدد تحذيرها لكافة السفن التابعة للعدو الإسرائيلي أو التي تتعامل معه بأنها سوف تصبح هدفاً مشروعاً للقوات المسلحة وتهيب بكل الدول التي يعمل رعاياها في البحر الأحمر بالابتعاد عن أي عمل أو نشاط مع السفن الإسرائيلية أو السفن المملوكة لإسرائيليين. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவரும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த வணிக கப்பலில் நாங்கள் வந்து ஹைஜாக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஹமாஸ் அதாவது இந்த பேலஸ்தீன் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முடித்து வைக்கணும், அண்டது மட்டும் இல்லை அங்குள்ள மக்களுக்கு அமைதியாக கொடுக்கணும், அண்டது மட்டும் இல்லை அங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் சரிங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்குபேட்டரில் வச்சிருக்க குழந்தைகளை கூட கொள்றாங்க, இவ்வளோ பெரிய கொடுமை. இது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியுது, அது என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பான் சரிங்களா, அதாவது ஜப்பான் ஜாப்பனீஸ் கம்பெனி அதாவது ஹிகோக்
அன்சி அண்ட் மெட்ஸ்யூர் மேட்ஸ்னோ அப்படின்னு சொல்லப்படுற சீஃப் கேபினட் செக்ரட்டரி ஜப்பான் இவர் ஒரு வீடியோ இவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. SNEに日本人は含まれていないと報告を受けています。 政府としてこのような行為を断固非難します。 現在国交省外務省等の関係省庁が情報収集を進めつつ関係国と連携しながら当該船舶及び船員の早期解放のため取り組んでいるところであります。 So in the video பார்த்திருப்பீங்க. So நீங்க சொல்லுங்க ஹூத்திஸ் இவங்க வந்து இந்த கப்பலை வந்து இந்த கப்பலை வந்து வணிக கப்பலை வந்து கடத்தது சரியா அண்ட் அது மட்டும் இல்லை இவங்க பண்ண தவறானும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இன்னும் கண்டென்ட்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக கொடுக்க முடியும் சரிங்களா. மீண்டும் மற்றொரு நிகழ்வு மீட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.